ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 3 T20 3 1 டே மற்றும் 2 டெஸ்ட் விளையாடுறதுக்காக வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து டூர் போயிருக்காங்க இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா T20 3 போட்டியில் 3 ஜெயிச்சு, 1 டேயில் வந்து 2 போட்டி ஜெயிச்சாங்க. ஒரு போட்டி வந்து மழை காரணமாக வந்து பாதிக்கப்பட்டதுனால அந்த மேட்சும் ஜெயிக்க முடியல. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. டெஸ்ட்டில் முதல் டெஸ்ட்டில் வந்து இந்திய அணி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 297 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதில் வந்து இந்தியாவுக்கு டாப் ஸ்கோர் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜின்கிய ரஹானே தான். என்ன தான் அஜின்கிய ரஹானே இந்த மேட்ச்சில் டாப் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு மோசமான ரெக்கார்டு இருக்கிறது வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 இன்னிங்ஸ்ல வந்து ரஹானே 9 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மொத 50 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் 8 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஆனா அடுத்த 46 இன்னிங்ஸ்ல வெறும் 1 செஞ்சுரி மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய வெளித்தொடர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஹானே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, வெறும் ஒற்றை ரன்களிலே வந்து அவர் வெளியேறி இருந்தாரு. ரஹானே வந்து பாத்தீங்கன்னா இந்திய டீமோட வைஸ் கேப்டன். அவர் வந்து இப்ப டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்காரு, ஓடிஐ T20க்கு விளையாடுறது இல்ல. இப்படி ஒரு சொதப்பலான ஃபார்ம் வந்து ரஹானே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் டீம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா வந்து டீம்ல எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இப்ப ரஹானே வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மாவை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த சீரிஸ் மட்டும் இல்ல, அடுத்து வர 2-3 சீரீஸ்லயும் வந்து ரஹானே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து ஒரு சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா வந்து ரஹானே அணியில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அஜின்கிய ரஹானே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.